ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய வாரத்திற்கு பெஸ்டான ஸ்டாக் இன்ட்ராடேக்கு என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுல முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ சோ தொடர்ச்சியா நல்ல ஒரு அப்டிரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய டைரக்ஷன்ல ஸ்லைட்லி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ட்ரெண்டே பிரேக் அவுட் ஆயிருக்கு வரக்கூடிய நாட்களில் சரிங்களா இரநூத்தி ஆறை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் ஸோ இதை வரக்கூடிய வாரத்திற்கு இன்ட்ராடேக்கும் பயன்படுத்தலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டாக் தான் சரிங்களா ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி பாயிண்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவல்ஸ் இதை பொறுத்த மட்டும் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கச்சா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டில் ப்ரேக் அவுட் இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும் ஸோ கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும் தொடர்ச்சியாக அதனுடைய ஹையை ப்ரேக் பண்ண ப்ரேக் பண்ண கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்டாக் இதுதான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ ஸோ இதை பொறுத்த மட்டில் சப்போர்ட்டை தொட்டுட்டு ரெசிஸ்டனை நோக்கி போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இதனுடைய லெவல் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் ஒரு ஜிக்ஸாக்ட் மோட் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அடுத்து இதனுடைய ஹை ஸோ வரக்கூடிய நாட்களில் சரிங்களா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஸ்டாக் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் ஈஸியாக போயிடும் ஸோ இந்த ஸ்டாக்கையும் இன்ட்ராடேக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் கடைசியாக காட்ட ஸ்டாக் ரொம்ப முக்கியமான ஸ்டாக் அதில் முதன்மையானது டாடா மோட்டார்ஸ் ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கு ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இருக்கிறதில்ல இப்போ ரீசெண்டாக இருந்ததில் ஒரு ஹை ஸோ ப்ராஃபிட்டில் போகிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கையும் நீங்கள் இன்ட்ராடேக்கு பயன்படுத்தலாம் கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாக் ஈச்சர் மோட்டார் ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூணுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய சாத்தியக்கூறுக்கு இதுவுமே ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு ஸோ தொடர்ச்சியாக இதனுடைய ஹையாக பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து இதை அப்ளை பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் இதை நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ண தெரியாது அதுதான் இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ நான் காட்டியிருக்க இந்த அஞ்சு ஸ்டாக்குமே மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் சரிங்களா டியூஸ்டே மண்டே டியூஸ்டே இதுலேயுமே இந்த அஞ்சு ஸ்டாக்குமே பயன்படுத்திக்கலாம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அஞ்சு ஸ்டாக்கில் ஏதோ ஒரு ஸ்டாக் என்னாகும் நெஃப்டியில் டாப் டெனில் வந்துடும் சரிங்களா நீங்கள் ட்ரேட் பண்ணச்சே டாப் டென்னில் வந்துடும் இப்படி வந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு தாராளமாக என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் பாசிட்டிவ் டாப் டென்னில் வந்த ஸ்டாக் ஒரு ஹையை பீட் பண்ணுது சமீப காலமாக இதனுடைய ஹையை பீட் பண்ணாமல் இருக்கு தொடர்ச்சியாக பண்ணச்சா சின்ன சின்ன ஹையை தொடரும்போது ப்ராஃபிட் இருக்கும் இதில் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேடை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஸோ இங்கே நல்ல பையர் வருவாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டல் பார்த்தீங்கன்னா மூணு கேண்டில் ப்ராப்பராக போகும் அதுக்கு அடுத்து இருக்கும் நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்புறம் தான் சரியாக ஆரம்பிக்கும் அப்புறம் தான் லிக்விடிட்டி கம்மியாகும் சரிங்களா ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிக்கும் அதே தான் சிம்பிளாக பண்ணிட்டேங்க ப்ரேக் அவுட் நடக்கும்போது சிம்பிளாக ஒரு ஒரு ட்ரேடு சின்ன சின்ன டைமிங்கில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகேங்களா ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பபாய் சி யூ